ஒரே படத்தின் வெற்றி, மீண்டும் 1000 கோடிக்கு ஸ்கெட்ச் போட்ட கமல், அடுத்தடுத்த கைவசம் உள்ள 5 அதிரடி படங்கள். சில காலங்கள் அரசியல் பக்கம் கவனம் செலுத்தி வந்த கமலஹாசன் தற்போது விக்ரம் திரைப்படத்தின் மூலம் முழு நேர நடிகராக மாறியிருக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் நடிப்பில் வெளிவந்த விக்ரம் திரைப்படம் 1000 கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்திருக்கிறது. உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த விக்ரம் திரைப்படத்தை பார்த்து கோலிவுட் வட்டாரமே அதிர்ந்தது. அந்த அளவுக்கு கமலஹாசனின் ரீ என்ட்ரி பல நடிகர்களுக்கும் சிறு அச்சத்தை கொடுத்தது. அந்த வகையில் இவர் தற்பொழுது இளம் ஹீரோக்களை எல்லாம் ஓவர்டேக் செய்யும் வகையில் ஏராளமான படங்களை கைவசம் வைத்துள்ளார். மக்களிடம் தனக்கு இருக்கும் செல்வாக்கை நன்றாக புரிந்து கொண்ட கமல் அடுத்தடுத்து 5 படங்களில் நடிக்க திட்டமிட்டுள்ளார். அதில் ஏற்கனவே அவர் நடிப்பில் பாதியிலேயே நின்று போன இந்தியன் 2 திரைப்படம் தற்பொழுது மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதனை அடுத்து கமலஹாசன் எச் வினோத் இயக்கத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கதையில் நடிக்க இருக்கிறார். அந்த ஸ்கிரிப்டை கமலிடம் கூறி ஓகே செய்திருக்கும் வினோத் அஜித் படத்தை முடித்துவிட்டு உலக நாயகனை இயக்க இருக்கிறார். மேலும் பா ரஞ்சித் கமலுக்காக ஒரு சூப்பரான கிராமத்து கதையை எழுதியிருக்கிறாராம். மதுரையை சுற்றி நடக்கும் சம்பவங்களை மையப்படுத்தி எடுக்கப்பட உள்ள அந்த கதையில் ஆண்டவர் ஒரு பக்கா கிராமத்தனாக நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதனை அடுத்து கமல் விக்ரம் திரைப்படத்தின் அடுத்த பாகத்திலும் நடிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் விரைவில் விஜயை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்கப் போகிறார். அந்த படத்தை முடித்துவிட்டு அவர் மீண்டும் கமலுடன் இணைய இருக்கிறார். அதன் பிறகு இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு உண்மை சம்பவத்தில் நடிக்க இருப்பதாக ஏற்கனவே தகவல் கசிந்திருந்தது. வெற்றிமாறன் இந்த படத்தை கமலை வைத்து எடுப்பதற்காக தற்பொழுது தீவிரம் காட்டி வருவதாக தெரிகிறது. இந்த செய்தி இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. அப்படி வெற்றிமாறன் இயக்கத்தில் கமல் நடித்தால் அந்த படம் தேசிய விருது வெல்லும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ஆண்டவர் தன்னுடைய அடுத்தடுத்த திரைப்படங்களின் மூலம் பிஸியான நடிகராக மாறியிருக்கிறார். இந்த 5 படங்களிலும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கும் கதைக்களம் வித்தியாசமாக இருப்பது ரசிகர்களை எதிர்பார்ப்பில் ஆழ்த்தி உள்ளது. இனி ஆண்டவரின் ஆட்டம் ஆரம்பமாகப் போகிறது என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர். சரி நண்பர்கள், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.